டு மிஸ்டீரியஸ் மெடிக்கோஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எம்டி க்வெஸ்சன்ஸை வந்து எப்படி ப்ராப்பராக எம்டி எக்ஸாமுக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ரெண்டு ஷெடியூலில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து டைப் 1 அண்ட் டைப் 2 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான ஷெடியூல்ஸ் நம்ம இதில் சொல்ல போகிறோம். டைப் 1 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரையாரிட்டி பேஸ்டில் இருக்கும். டைப் 2 அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட் பேஸ்டில் இருக்கும், அதாவது சப்ஜெக்ட் ரிலேட்டடாக ஒரு ஒரு நாளைக்கும் எப்படி சப்ஜெக்ட் பேஸ்டில் படிக்கிறதுங்கிற மாதிரி இந்த ஷெடியூல் இருக்கும். நம்ம இப்போ ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்கலாம். இன்றைக்கி வந்து டேட் 12 ஓகேங்களா, சாரி டே 11. ஸோ 12th டேட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அரவுண்ட் 18 டேஸ் இருக்கும் கரெக்டாக. ஸோ 18 டேஸ் நம்ம இந்த ரேபிட் ரிவிஷன் மாதிரி இந்த இதை ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஜிஎம் படிக்கலாம், செகண்ட் டே வந்து தோக்கி சப்ஜெக்ட் நம்ம எடுத்துக்கலாம், தேர்ட் டே வந்து சர்ஜரி, ஃபோர்த்து டே என்ன அப்படின்னா தாது சப்ஜெக்ட் படிக்கலாம், ஃபிஃப்த்து டே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நோய் இல்லா நெறி, சிக்ஸ்த்து டே அப்படின்னு பார்த்தோன்னா மெடிசினல் பாட்னி, செவன்த் டே வந்து சிறப்பு மருத்துவம், எயித்து டே என்ன அப்படின்னா ஓஜி சப்ஜெக்ட் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து சூல் மருத்துவம் மகளிர் மருத்துவம் ரெண்டு புக்குமே வந்து நம்ம ஓவராலாக 18th டேயில் கம்ப்ளீட் பண்ணிடணும். மெஜாரிட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தமிழ் புக்ஸாக தான் நம்ம சித்தா ரிலேட்டடாக இருக்கிற ஓஜி புக்ஸாக பாருங்கள் ஓகேங்களா. மாடர்ன் சப்ஜெக்ட் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம சித்தா புக்ஸில் இருக்குது அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓஜிக்கு வந்து நம்மளுக்கு சித்தா புக்ஸ் இருக்குது, அதில் மாடர்ன் புக்ஸும் இருக்குது. ஸோ அப்போ ப்ரையாரிட்டைஸ் பண்ண வேண்டியது எது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே ஓஜியில் சித்தா புக்ஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி படிச்சுட்டு பேலன்ஸ் டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் வேணால் மாடர்ன் புக் வந்து ஓஜியில் படிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 10th டே வந்து பயோகெமிஸ்ட்ரி, இதில் வந்து மாடர்ன் சப்ஜெக்ட் இது, ஸோ அதனால் இதை செப்பரேட்டாக படிச்சுக்கோங்க. 11th டே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபாரின் மெடிசன் ஓகேங்களா, ஃபாரன்சிக் மெடிசனும் டாக்ஸிகாலஜியும் இது ரெண்டுத்தையுமே வந்து 11th டே படிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து சித்தா ஓரியன்டாடே நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ அப்படின்னா மாடர்னும் உங்களுக்கு ஈஸியாக மாடர்ன் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும், பை த சேம் டைம் சித்தா கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். 12th டே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நோய் நாடல் புக்ஸை படிங்க ஓகேங்க. நோய் நாடல் ஆல்ரெடி நீங்கள் ஜிஎம் படிச்சிருப்பீங்க, அதனால் நீங்கள் வால்யூம் 2 புக் இதில் படிக்க தேவையில்லை, வால்யூம் 1 புக் படித்தாலே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது 13th டே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மைக்ரோபயாலஜி, அடுத்தது உங்களுக்கு மாடர்ன் சப்ஜெக்ட் தான் இதுவும் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 14th டே வந்து மூலிகை படிக்கிறீங்க, 15th டே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சித்தா ஃபிசியாலஜி படிக்கிறீங்க ஓகேங்களா. ஆல்ரெடி நம்ம மாடர்ன் ஃபிசியாலஜி படிச்சிருக்கோம் அப்படின்னா தோக்கி புக்கும் படிச்சிருப்போம் அப்படின்னா சித்தா ஃபிசியாலஜி படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா 16th டே வந்து சீவம் படிப்போம். நெக்ஸ்ட்டு 17th டே என்ன பண்ணுறோம் அப்படின்னா பீரியாட்ரிக்ஸ் படிப்போம் ஓகேங்களா. குழந்தை மருத்துவம் சித்தா டேர்மில் வந்து மெஜாரிட்டி படிச்சுக்கோங்க, எனக்கு குவஸ்டின்ஸ் எல்லாமே அது ரிலேட்டடாக தான் வரும், என்ன மாதிரி மெடிசன்ஸ்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ என்னென்ன டிசீஸ்க்கு வந்து என்ன மாதிரி மெடிசன்ஸ் கொடுக்கலாம், சிறப்பு மெடிசன்ஸ் என்ன கொடுக்கலாம், என்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, இது மாதிரி குவஸ்டின்ஸ் தான் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 18th டே லாஸ்ட் டே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டாக்ஸிகாலஜி பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஓவராலாக இதில் செப்பரேட் செப்பரேட்டாக இப்படி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஜிஎம் எடுத்தீங்க அப்படின்னா அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, டிசீஸில் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குது, அதில் தீர்றது எப்படி, க்யூர் ஆகாத டைப்ஸ் எப்படி அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க. இதுதான் வந்து டைப் 2 ஓகேங்களா. ஆல்ரெடி இதில் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ ஜிஎம் எடுக்கிறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி டிசீஸோட டைப் பேஸில் இல்லை க்யூர் ஆகாது ஆகுங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க, இல்லை ஏதோ சர்டன் சிம்டம்ஸ் கொடுத்து இந்த சிம்டம்ஸ் வந்து எந்த டிசீஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கான குவஸ்டின்ஸ் வந்து ஜிஎம்மில் இருக்குது. தோக்கி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏதாவது சர்டன் சென்டென்சஸ் கொடுத்து அது வந்து எந்த ஆத்தர் சொல்லியிருக்காங்க இல்லை எந்த மாதிரி புக்ஸில் இருக்குது ஓகேங்களா. அது மாதிரி தியரிட்டிக்கலாக குவஸ்டின்ஸும் இது மாதிரி புக்ஸில் ரிலேட்டாக இருக்க குவஸ்டின்ஸும் வந்து தோக்கியில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து சர்ஜரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் வந்து டைப்ஸ் பேஸில் கேட்பாங்க ஓகேங்களா, டைப்ஸ் பேஸ்லேயும். நெக்ஸ்ட்டு வந்து எத்தனை எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, என்ன மாதிரி சர்ஜரிஸ் அதாவது எக்ஸ்ட்ரா சர்ஜரிஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்பாங்க. நெக்ஸ்ட்டு 14th எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதாவது இப்போ ஒரு பாடனம் அப்படின்னா உள்ள அதில் எத்தனை இன்க்ரீடியன்ஸ் ஏதாவது எத்தனை டைப்ஸ் ஆஃப் பாடனங்கள் இருக்கும், அதுக்குள்ளே என்னென்ன இருக்கும், அதோட இன்டர்னல் ப்ராஜெக்ட்ஸாக என்ன என்ன காம்போசிஷன் இருக்குது, இது மாதிரி குவஸ்டின்ஸ்லாம் அவங்களுக்கு தாதுவில் கேட்பாங்க. நோயில்லா நெறியில் எல்லாமே ஜென்ரலைஸ்டாக ஆல்ரெடி நம்ம நிறைய முறை படிச்சிருப்போம் நோயில்லா நெறி. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்பவே கொஞ்சம்
காம்ப்ளிகேட்டடாக அப்படின்னு பார்த்தோன்னா கலர் பேஸில் கேட்கலாம். இப்போ மண்ணோட இலக்கணம் அப்படின்னா என்ன கலர் மண் யூஸ் பண்ணால் வந்து கரெக்டாக நம்மளால் ஒரு வீடை பில்ட் பண்ண முடியும் அது மாதிரி கேட்கலாம். இல்லாட்டி வந்து ஒரு ஊர் இருக்குது அப்படின்னா அதை சுற்றி என்ன மாதிரி பிளான்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு ஒரு 3-4 பிளான்ஸ் கொடுத்து நம்மளுக்கு மாஸ்டர் ஃபாலோயிங் மாதிரி கேட்குறதுக்கான சான்சஸும் இருக்குது. நெக்ஸ்ட்டு 6th டே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மெடிசினல் பாட்னி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்மகாலஜியும் வரும், ஸோ ஃபார்மகாக்னசியும் வரும், மெடிசினல் பாட்னியும் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது அதனோட பொட்டனிக்கல் நேமும் அதுக்கப்புறம் அதை ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும், அதோட ஃப்ளார் எப்படி இருக்கும், அதோட லீஃப் எப்படி இருக்கும், அது மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இல்லாட்டி அதோட நம்ம ஆல்ரெடி ஃபார்மகாலஜி இருக்கார் அப்படின்னா ரெசின்னா என்ன, டானின்னா என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி க்வெஸ்சன்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எஸ்பிஎம் ஓஜி இதிலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சர்ஜிக்கல் ரிலேட்டடாக வரும். ஓஜியில் எஸ்பிஎம்மில் அப்படின்னா அந்த காயக்கல்பம் பற்றி வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. இல்லாட்டி வந்து நம்ம சைக்காட்ரிக் டிசீசஸ் இல்லையா அதோட டைப்ஸ் எப்படி இருக்கும், ஸோ அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான சிம்டம்ஸ் என்ன, அது மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அனாட்டமி அப்படின்னு பார்த்தா மட்டும் கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும், ஏன்னா ரெண்டு லாங்குவேஜில் தான் கேட்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து என்ன மாதிரி நம்மளுக்கு கிளினிக்கல் அனாட்டமி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பயோகெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா வேல்யூஸ், நார்மல் வேல்யூஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எஃப்எம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ எந்த டைமிங்குள்ளே வந்து அந்த டிகம்போஸ் ஆகும், டெட் பாடி எவ்வளோ டிப்பக்கல்ஸ் ஆகும், இல்லைனா வந்து ஃபிங்கர் பிரிண்ட்னா எந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும், இது மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நோயினாடல் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கான சிம்டம்ஸ். ஓகேங்களா. நோயினாடலை பொறுத்த வரைக்கும் நிறைய நம்மளுக்கு சிம்டம்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் சிம்டம்ஸ் என்ன மாதிரி சிம்டம்ஸ்னால் என்னென்ன மாதிரி டிசீஸில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு மைக்ரோபயாலஜி அப்படின்னு பார்த்தோன்னா மேபி உங்களுக்கு மைக்ரோ ஆர்கனிசமோட ஷேப்ஸை பற்றி கேட்கலாம், அதோடய சைஸஸை பற்றி கேட்கலாம். ஸோ இது மாதிரி நம்மளே கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசித்தோம் அப்படின்னா என்ன மாதிரி க்வெஸ்சன்ஸை ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் நம்மளுக்கும் ஒரு ஜென்ரலாக ஒரு நாலேஜ் வரும். பை தி சேம் டைம் க்வெஸ்சன் பேப்பர்ஸும் ஃபர்தராக நம்ம ஒரு முறை ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா க்வெஸ்சன்ஸ் எப்படிலாம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்கிற ஒரு ஐடியா வச்சு நம்ம ஈஸியாக படிக்கலாம். நெக்ஸ்ட்டு 14th டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலிகை. ஸோ மூலிகை அப்படின்னு பார்த்தோன்னா ஓவராலாக வந்து இதில் மூலிகை கரெக்டாக ஒரு 500 முடிகள் கிட்டே இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்குமே வேறு பேர் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிமிலராக இருக்க வேறு பேரெல்லாம் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது, ஸ்டோரி போட்டு படிக்கிறது, அது மாதிரிலாம் நீ ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை ஸ்பெசிஃபிக்காக அதை மெடிசன் ப்ரிப்பரேஷன் இருக்குன்னா அதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்கலாம். இல்லை நல்லா எப்படி சொல்கிறது ரொம்ப ப்யூராக இருக்க மெடிசன் இருக்குது அப்படின்னா அதில் வந்து கீ பாயிண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபிசியாலஜியும் இல்லை சித்தா ஃபிசியாலஜியும் ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நார்மலைஸாக இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை பற்றியும் உள்ளே இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை பற்றியும் கேட்பாங்க. ஓகேங்களா. உள்ள அது எப்படி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், இதில் வந்து எவ்வளோ வேல்யூஸ் இருக்கும், எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பர் பேஸில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு சீவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள எப்படியுமே ஃபுல்லாக ஓவராலாக எப்படி அந்த இன்க்ரீடியன்ஸு, நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கும் அப்படின்னா சீவம் இருக்கக்கூடிய இதெல்லாம் என்னது, சி மினரல்ஸ்லாம் எப்படி இருக்கும், நெக்ஸ்ட்டு வந்து அதுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன ஆர்கனிசம்ஸ், அதாவது எந்த டிசீஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், இப்போ பால் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது எப்படி கர்ப்ப மருந்தாக யூஸ் பண்ணுறங்கிற மாதிரி ஒவ்வொரு மெடிசன் பேஸ்லேயும் கேட்கலாம். இதுவும் வந்து வேல்யூ பேஸில் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பீரியட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஓவரில் டோசேஜஸ் பேஸ்லேயும், நெக்ஸ்ட்டு வந்து எவ்வளோ எவ்வளோ குவான்டிட்டிஸ் கொடுக்கணும், யார் யார் என்னென்ன ஏஜ் கேட்டகரிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பீரியட்ரிக்கில் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டாக்ஸிகாலஜியில் முக்கியமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து வேல்யூஸ் ரொம்பவே முக்கியம் வந்து வேல்யூஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெசிஃபிக்கான சிம்டம்ஸ். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கலர்ஸ். ஓகேங்களா. ஸோ ஓவரால் இதெல்லாம் நம்ம எப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா நாமளும் வந்து ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பர்ஸ்லாம் ப்ராப்பராக ரெஃபர் பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்டில் ரிலேட்டட் இருக்க க்வெஸ்சன்ஸ்லாம் வந்து என்ன மாதிரி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் ஸ்பெசிஃபிக்காக யாரும் நம்ம ஓன் நாலேஜில் சொல்லலை. க்வெஸ்சன் ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் அல்லது பழைய க்வெஸ்சன் பேப்பர்ஸ்லாம் நம்ம ப்ராப்பராக ரெஃபர் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்கோம். ஸோ நீங்களும் ப்ராப்பராக பழைய க்வெஸ்சன் பேப்பர்ஸ்லாம் எடுத்து ஒரு முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் ஃபர்தராக ஐடியாஸ் வரும். இப்போ நம்ம பார்ட் அதாவது டைப் 1 ஷெடியூல் என்ன இருக்குது, எப்படி அதை படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 18th டே. ஓகேங்களா. 18th டே ரேப்பிட் ரிவிஷன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ இதில் ஃபஸ்ட் வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா
ப்ரையாரிட்டி ஷெடியூல். ஸோ ப்ரையாரிட்டைஸ் பண்ண ஷெடியூல் ஆல்ரெடி நம்ம ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன போட்டிருப்போம் அப்படின்னா, அப்புறம் எப்படி எப்படிலாம் க்வெஸ்சன்ஸ் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். ஸோ இந்த டைப் ஒன் ஷெடியூலில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ரெண்டு நாள் சப்ஜெக்ட்ஸ் படிக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா, 18 நாள் மொத்தமாக இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது. ஸோ நீங்கள் நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு 2 days வந்து ஜிஎம் படிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் நியர்லி 12 க்வெஸ்சன்ஸ் கிட்ட ப்ரையாரிட்டைஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அரவுண்ட் ஒரு 10-12 க்வெஸ்சன் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேர்ட் டே அண்ட் ஃபோர்த் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ஜரி. ஸோ இதில் எத்தனை க்வெஸ்சன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 க்வெஸ்சன்ஸ் கிட்ட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் 5th and 6th டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து தோக்கி, அதுக்கப்புறம் வந்து தாது, அதுக்கப்புறம் வந்து ஹைஜீன், இந்த 3 சப்ஜெக்ட்டையும் நீங்கள் படிக்க வேண்டி இருக்கும். இதில் வந்து ஒரு 8 க்வெஸ்சன்ஸ் கிட்டே கவர் பண்ணிடலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 7th and 8th டே, இது ரெண்டுத்துலேயும் வந்து ஃபிசியாலஜி, அதுக்கப்புறம் மெடிசினல் பாட்னி, அதுக்கப்புறம் சிறப்பு மருத்துவம், அதுக்கப்புறம் ஓஜி, இது எல்லாத்தையும் படிச்சிட்டிங்க அப்படின்னா அரவுண்ட் 7 க்வெஸ்சன்ஸ் ஈச் சப்ஜெக்ட், 7 க்வெஸ்சன், 4 சப்ஜெக்ட், அதனால் 4 × 7 அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 9th and 10th டே, இதில் என்ன அப்படின்னா அனாட்டமி படிக்கணும், பயோகெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் எஃப்எம்மு, அப்புறம் என்ன அப்படின்னா நோய் நாடல், அப்புறம் வந்து மைக்ரோபயாலஜி. இது எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈச் சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 6 க்வெஸ்சன்ஸ் நீங்கள் கவர் பண்ணிடலாம். அதாவது 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, 6 க்வெஸ்சன், அதாவது 30 க்வெஸ்சன் வந்து நீங்கள் அரௌண்ட் 9th and 10th டேலே ஈஸியாக கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 11th and 12th டேயில் வந்து மூலிகை படிக்கிறீங்க. ஸோ மூலிகை படிச்சிங்க அப்படின்னா 5 க்வெஸ்சன்ஸ் கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து 13th and 14th டே வந்து சித்தா ஃபிசியாலஜி படித்தீங்க அப்படின்னா ஒரு 4 க்வெஸ்சன்ஸ் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். அப்புறம் 15th and 16th டே என்ன அப்படின்னா சீவம். ஸோ இது படிச்சிங்கன்னா 3 க்வெஸ்சன்ஸ் கவர் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் 17th and 18th டே அப்படின்னு பார்த்தோம்னா பீரியாட்ரிக்ஸு, அதுக்கப்புறம் டாக்ஸிகாலஜி, இந்த 2 சப்ஜெக்ட்டும் படிச்சிங்க அப்படின்னா 2 க்வெஸ்சன்ஸ். ஸோ ஓவராலாக கணக்கு பண்ணோன்னா 120 க்வெஸ்சன்ஸ் நீங்கள் ஈஸியாக கவர் பண்ணிடுவீங்க. ஸோ இப்போ நம்ம படிக்க போகிறது என்ன அப்படின்னா 18 டேஸ்க்கான ரேப்பிட் ரிவிஷன். இது நம்மளுக்கு ஒரு ரெக்வஸ்டான வீடியோ, நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக படிச்சிருப்போம் ஓகேங்களா, இது ஜஸ்ட் ரேப்பிட் ரிவிஷன் தான் இந்த வீடியோ ஓகேங்களா. இதுக்கான 2 ஷெடியூலில் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஓகே இந்த மாதிரி ப்ரையாரிட்டைஸ் பண்ணுற மாதிரி இந்த ஷெடியூல் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு நாளும், அதாவது ஒரு ரெண்டு நாள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேர் பண்ணி படிக்கிற மாதிரி வரும். வித்தின் 18 டேஸில் வந்து நீங்கள் ப்ராப்பராக இந்த க்வெஸ்சின் நம்பர் பேஸ்டு ஓகேங்களா ப்ரையாரிட்டைஸ் பண்ணி 12 க்வெஸ்சின், 10 க்வெஸ்சின், 8 க்வெஸ்சின் அப்படின்னு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இந்த ஷெடியூல் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷெடியூல் 2 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து சப்ஜெக்ட் பேஸில் இருக்கும். இது நார்மலாக சரி இல்லை எனக்கு அந்த ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வேணாம், சிலபஸ் பேஸ், அதாவது சப்ஜெக்ட் வைஸில் நான் பார்க்குறேன் அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி 12 நாளுக்கும் 18 சப்ஜெக்ட் பேஸில் இருக்கும். இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ இந்த 2 டைப்பில் ஏதாவது ஒரு டைப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக அவங்களுக்கு ஸ்கோர் பண்ணலாம் எம்டி எக்ஸாமில். ஸோ எப்படின்னா பர் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.5 ஓகேங்களா, 1 hour கரெக்டாக நீங்கள் வந்து படிக்கணும், 15 hours வந்து ரெஸ்ட்டு, 15 hours வந்து உங்களுக்கு ரிவிஷன். அது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக பர் டே, இல்லைனா ஒரு நாளைக்கு வந்து கப்புள் ஆஃப் டே அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி நீங்கள் படிச்சுக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெக்வஸ்டடான வீடியோன்னு சொல்லிட்டு கேட்டதுனால இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபாலோ பண்ண வேண்டியவங்க நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், அச்சீவ் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும், இல்லை கீழே ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம், இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நாங்கள் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாகவே வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.